இப்போ நீங்கள் உங்கள் டேங்க்ரோ கம்பெனியில் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க சார்? பேசிக்காக சொல்லணும்னா வந்து நம்மக்கிட்ட வந்து மூணு வகையான மாடல் இருக்குங்க. ஒன்று பார்த்தோன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோ என்ன மாதிரி இருக்கும்? அவங்க வேலைகள் பார்த்தா ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அவங்களுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ இவங்க ஆரம்பித்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன், எனக்கு லேபர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை நானே தான் அதை பார்த்துக்கணுமா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறது இதில் ஏர்ன் பண்ணுறக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு ப்ராஃபிட் பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோ, ஸோ நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டான வீடியோஸ் தான் நம்ம இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு பயன்படாதான் இருக்கும். பட் ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி ஒவ்வொரு வீட்டுக்குமே தேவையான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ரோப். ஸோ பேசிக்கலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனோவேட்டிவான ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி அண்ட் டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்களோட பிஸ்னஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ரோடைய மேனேஜிங் பார்ட்னர் கார்த்திக் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்டயே அவங்கள பற்றியும் அவங்களோட பிஸ்னஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். டேங்க் ரோ, ஸோ பேசிக்கலாக எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் என்ன சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கீங்க சார்? டேங்க் ரோங்கிற நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. டேங்க் ரோங்கிறது ஒரு மெக்கனைஸ்டு வாட்டர் டேங்க் கிளீனிங் சர்வீசஸ். தமிழ் எளிமையாக சொல்லணுன்னா வீட்டில் இருக்க தண்ணி தொட்டியை மேலே சம்பாக இருந்தாலும் கீழே சம்பாக இருந்தாலும் சரி, மேலே ஓரர் டேங்காக இருந்தாலும் சரி, அண்ட் பிளாஸ்டிக் டேங்காக இருந்தாலும் சரி, மிஷின்ஸ் மூலியமாக ஒரு ஆறு ஸ்டெப் ப்ராசஸ் மூலியமாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒரு சில கஸ்டமர் எண்ட்லேருந்து தேவையான க்வெஷ்சன்ஸ் நான் கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்டில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதனால் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் கொண்டு வந்தீங்க? ஒரு டேங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் நாங்கள் பிஸ்னஸாகவே கொண்டாந்துருக்கோம். ஓகே. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு டயர் த்ரீ டயர் ஃபோர் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 40 வருஷமாக வந்து அந்த ஊரில் இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு பெயிண்டரோ ஒரு ப்ளம்பரோ யாரோ வச்சு நீங்கள் சர்வீஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வரதில்லை. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து கீழே சம்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கனால கீழே வந்து செடிமெண்ட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிரும். உங்களால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 10 அடி 5 அடி கீழே இறங்குறதுக்கு ஆனால் சர்வீஸ் பண்ணுறக்கான சர்வீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் இது வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு மெக்கானிஸ்ட் மூலியமாக பண்ணுறதுக்கு தான் நான் கொண்டாந்துருக்கேன் இந்த சர்வீஸ். ஓகே ஓகே ஓகே. ஒரு டேங்க் கிளீனிங் சர்வீஸ் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் உங்களுடைய சர்வீசஸ் இப்போ கரண்ட்டாக எந்தெந்த பிளேசஸில் அவைலபிளாக இருக்குது? நாங்கள் ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்டு சென்னைங்க, தேர்டு கோயம்புத்தூர், ஃபோர்த்து கரூர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் திருப்பூர்லேயும் இருக்கோம். திருப்பி அகைன் சென்னையில் இன்னொரு சென்டர் நாங்கள் கொண்டாந்துருக்கோங்க. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்டில் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அவங்களோட பற்றின பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கடைசியில் சொல்கிறோம். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பை வேர்டாக சொல்லாமல் ஸோ உங்களுடைய சர்வீஸை வந்து நான் ரியல் டைமாக என்னோடய வீட்டுக்கு நான் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி எப்படி என்னென்ன மீன்ஸ் ஆஃப் இதில் வந்து உங்களுடைய சர்வீஸை புக் பண்ணலாம்? சி, சர்வீசஸ் வந்து எதர் வந்து நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணலாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு சென்ட்ரலைஸ் கால் சென்டர் நம்பர், நீங்கள் ஒரே நம்பர் தான் ஃபார் என்டையர் தமிழோடும். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த எந்த சென்டராக இருந்தாலும் அந்த சென்டருக்கு ஆர்டர் அங்கே போயிடுங்க. மூணாவது, நீங்கள் மொபைல் ஆப் மூலிமா பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டேங்க்ரோங்கிற ஆப் புக் பண்ணி அந்த ஆப்லேயே நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ அவங்களுடைய மொபைல் ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ரியல் டைமான ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா சார்? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் இருக்கும் நான் உங்களுடைய டேங்க்ரோட ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி என்னோடய அட்ரஸ்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சர்வீஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ புக்கிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு 1 or 2 hours வந்து நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அதிலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அவங்க எப்படி வராங்க அண்ட் எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டைரெக்டாக உங்களுக்கே காமிக்கிறேன், பாருங்கள்.
வணக்கம். நான் என் நேம் சரவணன். டேங்க்ரோ ஆஃபீஸில் வந்து நான் சர்வீஸ் மேனேஜர் இருக்கிறேன். இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா, நம்ம பிஸ்னஸ் தமிழா சர்வீஸில் வந்து இப்போ நமக்கு ஆப் மூலிமா வந்து வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ண சொல்லி நமக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர் வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம டேங்க் வந்து நம்ம மூணு டேங்க் வந்து அவர் வீட்டில் க்ளீன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேங்க் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டேங்க் சம்ப்பு ப்ளஸ் ஓவர் டேங்க் ரெண்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடெக் மிஷின் மூலிமா நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப் மூலிமா புக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அன்றைக்கே வந்து அவைலபிள் இருக்குன்னா உடனடியாக வந்து சர்வீஸ் கொடுக்க முடியும் நம்மளால். இல்லை நமக்கு வந்து சர்வீஸ் ஆல்ரெடி புக் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம சர்வீஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மர்ஜிபிள் பம்ப்பு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து டேங்க்கில் வந்து தண்ணி அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே சப்மர்ஜிபிள் பம்ப் போட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம டேங்க்கில் இறங்கி அதோடய ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்லஜ் மிஷின். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஃபுல்லாக ஸ்லஜ்ஜு நிறைய நிற்கும். ஸோ உப்பாக இருந்ததுனா உப்பு இருக்கும், பாசம் பிடிச்சினா அந்த பாசம்லாம் கீழே நிறையா தேங்கியிருக்கும். ஸோ அந்த ஸ்லஜ் மிஷின் மூலிமா வந்து நம்ம சக் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ஸோ ஸ்லஜ் மிஷின் மூலிமா பார்த்திங்கன்னா சுத்தமாக சக் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஒரு 90% எடுத்துடலாம். நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் ஜெட்டில் வந்து நம்ம வந்து ப்யூர் வாட்டரில் வந்து ஹை ப்ரெஷர் 120 bar ப்ரெஷரில் வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கில் ஃபஸ்ட்டு கீழே தர நாலு சைடு வால், அப்பர், மேலே மிடில். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 120 bar ப்ரெஷரில் வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபங்கர்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகும். ஸோ க்ளீன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடி நம்ம ஸ்லஜ் மிஷின் போட்டு சுத்தமாக சக் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி பேக்டீரியல் ஸ்ப்ரே வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம். அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கில் இருக்க பேக்டீரியாஸ்லாம் கில் பண்ணுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சாவது ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வேக்கம் க்ளீனர். ஸோ இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிக்யூட் அடித்ததுக்கப்புறமேட்டு லைட்டாக தண்ணி உங்களுக்கு கீழே நிற்கும், அதில் சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் நிற்கும். ஸோ அதை வந்து சுத்தமாக ட்ரை பண்ணிடுவோம். டேங்க் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது புது டேங்க் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருவோம். ஆறாவது ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் லைட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அஞ்சு ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறமேட்டு டேங்க்கை ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு கடைசியாக பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து காற்றுல கலந்துருக்க பேக்டீரியாஸ் எல்லாமே கில் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம யூவி லைட் ரேடியேஷன் வைக்கிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போது என்னோடய வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் புக் பண்ணி அவங்க எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். சார் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் க்ளீனிங் சர்வீஸ் இந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ உங்களுடைய டீம் ஆகட்டும் அண்டு அவங்க பண்ண அவங்கக்கூடிய சர்வீஸ் வந்து உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம முக்கியமாக பார்த்தலாம். ஏன்னா இது இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் டேங்க்ரோ கம்பெனியில் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறீங்க சார்? பேசிக்காக சொல்லணும்னா வந்து நம்மக்கிட்ட வந்து மூணு வகையான மாடல் இருக்குங்க. ஒன்று பார்த்தோன்னா ஃப்ரான்ச்சைசி, மினி ஃப்ரான்ச்சைசி அண்ட் ப்ராஜெக்ட் டீலருங்க. ஃப்ரான்ச்சைசிங்கிறது ஒரு சிட்டிக்கு எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர். அவர்கிட்ட வண்டி இருக்கும், மெஷின் இருக்கும், ஆளுங்க இருப்பாங்க, எல்லாருமே ஒரு கண்டினியூஸாக எல்லாமே கொடுத்துருவோம். இருந்தாலும் இது எல்லாமே ஒரு செட்டப்போடு இருக்கணும். இது ஒரு சிட்டிக்கே எடுக்கலாங்க, ஒரு சிட்டியோட அட்ஜசன் சிட்டியாக இருக்கும். இப்போ வந்து திருப்பூர் பக்கத்தில் அவினாஷி இருக்கலாம், கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிட்டி பொள்ளாச்சியில் பண்ண முடியுமா கேட்டால் நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் ஒரு டைம் எடுக்கும். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் பிளான் டு கிவ் அ மினி ஃப்ரான்ச்சைசிங்க. ஓகே, சின்ன ஊராக இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், சின்ன ஊரில் வந்து பெரிய அளவுக்கு கோயம்புத்தூரில் இருக்க பொட்டன்ஷியல் வந்து பொள்ளாச்சி இருக்கும். அதனால மினி ஃப்ரான்ச்சைசி நம்ம சொல்லுவோங்க என்னென்ட்டு. ஸோ மினி ஃப்ரான்ச்சைசியோட அவங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரான்ச்சைசியில் இருக்க மாதிரி அவங்களோட வண்டி மிஷின்ஸு எல்லாம் எதுவுமே தேவை இருக்காதுங்க. என்னென்ட்டு மினி ஃப்ரான்ச்சைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் மட்டும் தான் எடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஆர்டர் உங்களுக்கே தான் கொடுப்போம். நம்மளுக்கு ஒரு ஆர்டர்லையும் உங்களுக்கு இவங்ககிட்ட ப்ராஃபிட் அஃபெக்ட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு வர ஆர்டர்லையும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். என்னென்ட்டு அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தா கம்பெனிலேருந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது ஏதோ ஒரு சென்டர் மூலிமா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்குற பார்ட்னருக்கு ஒரு பெரிய போர்ஷன் போயிடும். ஸோ மினி ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு பெரிய போர்ஷன் போயிடும் என்னென்ட்டு. ஓகே, ஸோ அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்கணும். அவங்க இப்போ பொள்ளாச்சியில் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு போயிடும். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து மினி ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்கேன், பட் டைரெக்டாக உங்ககிட்டயே வந்து சர்வீஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஏன்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கனால எனக்கு ஏதாச்சும் சார்ஜ் வருமா? நீங்கள் மினி ஃப்ரான்ச்சைஸிக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் வந்து எனக்கு கால் சென்டருக்கு டைரெக்டாக ஆர்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி மூலியமாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு.
அந்த ஆர்டரில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வரும். அதாவது கம்பெனிக்கே டைரெக்டாக ஒரு கால் வருது, அந்த கால் வந்து டைரெக்டாகவே நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம், அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்ததுலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வருங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக வர இதுக்குமே வந்து அந்த ஏரியா மினி ஃப்ரான்ச்சைஸிக்கு ப்ராஃபிட் வந்துடும். அண்ட் இன்னொரு பிஸ்னஸ் மாடல் சொல்லியிருந்தீங்களா, ப்ராஜெக்ட் டீலருங்க. ப்ராஜெக்ட் டீலருங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அதாவது இந்த ஏரியா தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் டீலராக இருக்கவங்க, நீங்கள் என்னால் வந்து ஃப்ரான்ச்சைசி மினி ஃப்ரான்ச்சைசி இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கலாம், ஒரு பெயிண்ட் ஷாப்போ இல்லை ஹார்டர் ஷாப்போ வச்சுருக்கக்கூடிய பார்ட்னராக இருக்கலாம், நிறைய கஸ்டமர் பேஸ் உங்களுக்கு இருக்கும். பட் அதனால் என்னால் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்கள இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஜஸ்ட்டு எங்களோட டேங்க்ரோ லாகின்ல போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், டேங்க்ரோ வில் டேக் கேர் ஆஃப் என்டையர் சர்வீசஸ்ங்க. உங்களுக்கு வந்து அந்த சர்வீசஸ் முடிஞ்சு அந்த கஸ்டமர் ஃபீட்பேக் வரைக்கும் நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். நீங்கள் கொடுக்குற ரெஃபரலுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், அது எல்லாமே கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்பரண்ட்டுங்க. அந்த ஆர்டர் வேல்யூவோ அந்த ஆர்டர் வேல்யூக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் வந்து நீ கோயம்புத்தூர் தான் ப்ராஜெக்ட் டீலர் இல்லை எனக்கு சென்னைக்கு தான் ப்ராஜெக்ட் கிடையாது, நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு திருப்பூரில் ஒரு சென்டர் இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரை சர்வீஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஆர்டர் வந்து அதுக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு வரும். எனிவேர் டேங்க்ரோ சென்டர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ரெஃபரல் கொடுக்கலாங்க. ஓகே, ஸோ மூணு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறுபடும் இல்லாமல், ஸோ கம்மி ஆகிக்கிட்டே வரும். மெயின் வந்து ஃப்ரான்ச்சைசிங்க, அது கீழே மினி ஃப்ரான்ச்சைசி, அப்புறம் தான் ப்ராஜெக்ட் டீலர். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் வந்து ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் டீலர்ஸ்க்கு எந்த ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ரான்ச்சைசிக்கு ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா போய் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் டசின் மீன் தட் எனக்கு நான் கோயம்புத்தூரில் எடுத்திருக்கேன், எனக்கு திருப்பூரில் ஒரு பெரிய ஆர்டர் இருக்குன்னா நான் வந்து ஆர்டர் எடுக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம், அந்த ஆர்டர் எடுக்கிறத நீங்களும் உள்ளே இருக்க போர்ட்டலில் போய் போடலாம், திருப்பூரில் இருக்க பார்ட்னர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுறது, அந்த வர ப்ராஃபிட் உங்களுக்கும் ஷேர் பண்ணப்படும். ஸோ நான் எனக்கு என் ஏரியாவில் இருக்க ஆர்டர் மட்டும் தான் எடுக்கணுங்கிறது கேட்டால் கண்டிப்பாக வந்து அப்படி கிடையாது. என்னென்னு ஏன்னா ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போய் சர்வீஸ் பண்ணால் அந்த ஏரியா பைஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோங்க, அந்த பார்ட்னர் ஃபீல் பண்ணுவார். அதனால் ஏரியா ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த ஏரியாவில் வேணும் ஆர்டர் எடுக்கலாம், அந்த ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆர்டருக்கான ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சென்ட்ரலைஸ்டாக கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறீங்களே அவங்களோட ஃப்ரான்ச்சைசிஸ். ஸோ இப்போது ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் ஃப்ளோ என்ன மாதிரி இருக்கும், அவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் சார்? அவங்க வேலைகள் பார்த்தா மெயினாக பார்த்தா அட்மினிஸ்ட்ரேஷன் தாங்க. ஒரு டே இன் டே அவுட்டில் பேசிக் நாங்கள் என்ன ரன் பண்ணாலும் அவங்க பேக்கெண்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி ஏதாவது சப்போர்ட்ஸ், எனக்கு ஒரு பர்டிகுலர் சைட்ஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் சப்போர்ட்ஸ் வேணும், அந்த சப்போர்ட்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தா கேஷ் ஃப்ளோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மெயினாக வந்து கேஷ் டெய்லி ட்ரான்சாக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், அந்த டெய்லி ட்ரான்சாக்ஷன் கேஷ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி ஒரு 1 hour to 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆவரேஜாக. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சார். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்களா, ஸோ இவங்க ஆரம்பித்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும்? சரி, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான நம்ம க்ரைட்டீரியா பேசிக்காக என்ன சொல்கிறோன்னா, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இது ஆட் ஆன் பிஸ்னஸாக கொண்டு போகிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நாங்களே ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம், இது இல்லாமல் அவங்க கஸ்டமர் பேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கஸ்டமர் பேஸ் அவங்க சர்வீசஸ் எடுத்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். இவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்க மூலிமா அந்த கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் சர்வீஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 months எனி பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு அந்த இன்ஷியல் அந்த கிளிச் இருக்கும், டு இந்த ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுறதுல. அந்த டைமில் இவங்க கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்னா, இந்த கஸ்டமர் பேஸ் மூலிமா இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஃபஸ்ட்லேருந்தே சர்வீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னென்ட்டு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இனிஷியலாக செட்டப்பிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும், ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஸோ அதிலே நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேன்சி ஆஃபீஸ் எல்லாம் எதுவும் கேட்கலைங்க. எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல ஒரு 100 to 200 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஸ்பேஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும். ஒரு பிரிண்டர், ஒரு கம்ப்யூட்டர் ஷேர்ட் பேஸில் இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு வந்து தனியாக எக்ஸ்க்ளூசிவாக வேணுங்கிறது இல்லை. பேக்கெண்டில் உங்களோட எம்ஐஎஸ் இருக்கு, அந்த எம்ஐஎஸை நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே ஷேர்ட் பேஸில் இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்குறதுல எக்ஸ்ட்ரா காஸ்ட் போகும், அதனால் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் கேட்குறதில்ல. ஓகே, ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி ஏன்னா நான் உங்களதில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சது, உங்களோட சர்வீஸ் எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கே வந்து ஒரு 4-5 பேர் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் சப்போர்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போ லேபர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? ஏன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன், எனக்கு லேபர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா இல்லை நானே தான் அதை பார்த்துக்கணுமா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிட்டிக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கேட்குறீங்க அப்படின்னா அந்த சிட்டியில் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறதுக்கான பேசிக் ஃபில்ட்ரேஷன் நாங்கள் பண்ணிடுவோம். உங்களுக்கு உங்களுக்கும் இந்த பிஸ்னஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நாங்களும் அந்த இடத்துல கண்டிப்பாக போகலாம் அப்படின்னோம்னா இனிஷியல் ஆரம்பிக்கிலிருந்து இந்த செட்டப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நாங்களே தான் பார்த்துக்குவோம். நான்
மேன் பவர் கொடுக்கறது, மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, மேன் பவர் ட்ரைனிங் கொடுக்கறது, இண்டக்ஷன் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட இவங்க தான் மேன் பவர்னு சொல்லி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் எல்லா மேன் பவர் சப்போர்ட்ஸும் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருங்க. சூப்பர் சார். அண்ட் கம்மிங் டு த இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இது சொல்லியிருந்தீங்க, ஃப்ரான்ச்சைசி அண்ட் மினி ஃப்ரான்ச்சைசி. ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சார் இருக்கும் சார்? ஃப்ரான்ச்சைசி கான்செப்டில் இன்க்ளூசிவ் ஆஃப் வெஹிக்கல் சப்போர்ட்ஸ், அதாவது ஆஃபீஸ், இது எல்லாமே ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா நாங்கள் ஆவரேஜான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி 7.5 lakhs சொல்கிறோங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும், கம்மியாகும் என்னன்ட்டு. இதுதான் வந்து ஒரு சிட்டிக்குன்னு சொல்லி தான் ஃப்ரான்ச்சைஸ் சொல்கிறோம். மினி ஃப்ரான்ச்சைஸிங்கிறது ஒரு சிட்டி தான், இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இது கிடையாது, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். ஸோ ஃப்ரான்ச்சைசிக்கு 7.5 lakhs வருங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சார். அண்ட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு ப்ராஃபிட் பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? என்ன பர்சன்டேஜில் வந்து ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு? இது ஃப்ரான்ச்சைசி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வர டேர்ன் ஓவர் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வர நெட் ப்ராஃபிட்டுங்க. நான் சொல்கிறது க்ராஸ் ப்ராஃபிட்டில், நெட் ப்ராஃபிட்டில் 70% ஆஃப் ப்ராஃபிட் வில் கோஸ் டு ஃப்ரான்ச்சைசிங்க. ஓகே, 30% வில் கம்ஸ் டு கம்பெனி. நான் ரியல் டைமில் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஒரு ஒரு சென்டரு ஒரு வந்து மாதம் வந்து ஒரு 1 lakh rupees 1.5 lakh rupees பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh rupees வச்சுக்கலாங்க. 1 lakh rupees என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இதில் மேஜர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தா மேன் பவர் எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஒரு டீமுக்கு போகிற மேங்கம் இருக்கும், இதை தாண்டி பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம், இதை தாண்டி ஒரு ரெண்ட் ஆகலாம், இது எல்லாம் சேர்த்து எனக்கு மாதம் ஒரு 60,000 rupees ஆகுது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 1 lakh rupees பண்ணியிருக்காங்க, 60,000 rupees எக்ஸ்பென்ஸ் போயிருது. அந்த 1 lakh rupees 60,000 கழிச்சா 40,000 rupees, 40,000 rupees 70% கோஸ் டு த ஃப்ரான்ச்சைசிங்க, 30% கம்ஸ் டு த கம்பெனிங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பென்சஸ் போடக்கூடியது எல்லாமே கம்பெனி போட மாட்டோம், எல்லாமே ஃப்ரான்ச்சைசி தான் போடுவாங்க. சரி, அவங்க அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் போடுவாங்க, இன்க்ளூடிங் டி எக்ஸ்பென்ஸ் முதற்கொண்டு போடலாங்க. ஓ சரி 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 சார். ஸோ 70-30% நம்ம கொடுத்துட்டீங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு, ஸோ இதில் மந்த்லி எவ்வளோ ஒரு பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஒரு நல்ல சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து Tier 3 or Tier 4 சிட்டிஸ் ஆவரேஜாக எக்ஸ்போர்ட் எடுத்து ஒரு ஒரு இன்ஷியலாக ஒரு 3-4 months அவங்க எனி பிஸ்னஸ் செட்டப் அந்த ஊரில் அவருக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக அந்த பிஸ்னஸ் செட்டாக இருக்குது. ஒரு ஒரு போஸ்ட் ஒரு 3-4 months or 6 months அவங்க ஆவரேஜாக வந்து ஒரு 30-40,000 rupees நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுங்க. இல்லை, இது எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்னென்ட்டு ஒரு மெட்ரோ சிட்டிஸ், சென்னை மாதிரி சிட்டிஸில் ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா இட் கோஸ் அப் டு ஒரு 75,000 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுங்க. அண்ட் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு சர்வீஸ் புக் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன கேட்டகரி வச்சு நீங்கள் அவங்களோட டேங்கை பிரித்து ப்ரைஸிங்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சார்? சார், பேசிக் ஸ்லாப் வந்து அப் டு 3,000 liters வரைக்குமே நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறது. Tier 3, Tier 4 சிட்டிஸில் வந்து 800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிக் ஸ்லாப்புங்கிறது 800 rupeesங்க. இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக இப்போ 3,000 liters 4 liters போச்சுன்னா 900 rupees. ஓகே, ஸோ 4-5 liters ஆகிறது 1,000 rupees. 100 rupees தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். என்னென்ட்டு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போகிற டீம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் போவாங்க, மெஷின்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போவாங்க, 3 technicians ஒரு சர்வீஸ் ஆஃபீஸர் இதை ப்ராப்பராக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 500 liters கொடுத்தாலும் சரி, 5,000 liters கொடுத்தாலும் சரி, 50,000 liters கொடுத்தாலும் இந்த டீம் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ பேசிக் காஸ்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் டேங்கோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நாங்களே உங்கள் கண்முடைய மெஷர்மெண்ட் எடுத்து அந்த இதுதான் கெப்பாசிட்டி. நீங்கள் சப்போஸ் நீங்கள் 10,000 liters சொல்லுவீங்க, அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் 7,000 liters தான் இருக்கும். அந்த 7,000 liters என்ன ஸ்லாபோ அதை தான் நாங்கள் சார்ஜ் பண்ணலாம் பண்ணுறீங்க. சூப்பர் சார். அண்ட் இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸை தாண்டி இன்னும் ப்ராஃபிட்டபுளாக எடுக்கணுங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் பிளேசஸ் போகும்பொழுது தான் இன்னும் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்ன மாதிரி கமர்ஷியல் பிளேசஸில் ஆல்ரெடி நீங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டுருக்கீங்க, என்ன மாதிரி பிளேசஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கும்? சென்னையில் இருக்கிற பெரிய மால்ஸ் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இதை தாண்டி வந்து மண்டபம் மஹால்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ட்டு ஏன்னா இதெல்லாம் தான் கமர்ஷியல் செக்மெண்ட்ல வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெரி ஆஃபனாக யூஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உள்ள பாக்டீரியா குரோத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெரி ஆஃபனாக வந்து சர்வீஸ் பண்ணுவாங்கன்னுட்டு, ரெசிடென்ஷியல் இல்லாமல் கமர்ஷியல் தான் வந்து மெயினாக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது பண்ணோம்னா இன்னும் ப்ராஃபிட் வைஸ் நமக்கு பெட்டராக இருக்கும், ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்த மாதிரியும் நமக்கு இதாக இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸியும் ஏர்ன் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அண்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர்டாக வந்து எல்லா இன்சூரன்ஸும் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு
பெரிய விஷயம். ஒரு ஏன்னா ஒரு கார்பரேட் செட்டப் அப்படின்னு சொல்லும்பொழுது பை வேர்டாக மட்டும் இல்லாமல் எல்லா டேர்ம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டேங்க்ரோவுடைய சர்வீஸஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களுடைய ஆப்போடைய டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டேங்க்ரோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க உங்களோட ஆப் வரும், அதில் டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்வீஸஸ் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருந்தார். ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸை வச்சு நீங்கள் வந்து மந்த்லி ஒரு ஆட் ஆன் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேங்க்ரோட ஃப்ரான்ச்சைசி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாரோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட வெப்சைட்டை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரான்ச்சைசி டீடெயில்ஸ்லாம் அவங்க என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே ஈஸியான ஒரு கான்வர்சேஷனுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டேங்க்ரோடைய சர்வீசஸ் பற்றியும் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மாடல் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிஸ்னஸ் அமலாக. நன்றி, வணக்கம்.